இங்கே இருக்கும் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் உண்மையான செய்திகளை போடக்கூடிய பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறிக்கொண்டு, அதாவது என்னை கூப்பிட்டாங்க, திடீர்னு நீங்கள் வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்தா கேள்விப்பட்டேன், ஒரு நல்ல உள்ளத்தின் மூலமாக கேள்விப்பட்டேன். நானே இருக்கிறேன், இதில் கலந்துருக்கேன் போட்டிருக்காங்க. எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது, ஒரு பக்கத்தில் என்னை அழைத்ததற்கு. ஒரு பக்கம் என்ன மனசு கஷ்டம்னா, சோகத்தோடு நான் நின்று கொண்டிருக்கிறதுக்கு காரணம், இந்தியாவை காப்பாற்ற நம்ம இங்கே நிற்க வேண்டியதாக இருக்கு. அதற்காக சொல்லிக் கொள்கிறேன், நீ இந்தியன் என்று தானடா உன் பாஸ்போர்ட்ல போட்டிருக்க, அதுக்கு நாங்க ஏன்டா போராடணும், நீங்களேடா போராடணும் அதுக்கு. அதற்கு சிலர் தூண்டி விடுகிறார்கள் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், எத்தனை தடவை தான் சொல்றது, ஆறு அறிவு கொண்ட மனிதனுக்கு ஒரு முறை சொன்னால் போதும், ஐந்து அறிவு கொண்டவர்களுக்கு எத்தனை முறை சொல்வது? ஏன்னா இந்த சிஏ என்ன என்ன, அது என்ன என்ன, இது என்ன என்னவா சொல்லிட்டு இருக்க முடியும். இப்ப கூட தான் நான் வந்து அங்கேருந்து புறப்படுறோம். அங்க அங்கேருந்து புறப்படும் போது அண்ணன் இருக்காரங்களா எல்லாம் இருக்காங்களான்னு கேட்டா வரிசைப்படுத்தி பேரை சொல்றாங்க. அந்த பேரெல்லாம் சொன்னா தான் நானும் மேடையில் ஏறி பேரை சொல்ல முடியும். அதுதான் என்ஆர்சி, வரிசைய பேரை சொல்லணும். முதல்ல உன் வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியணும்லடா. ஆச்சரியமே என்னன்னா, இந்தியாவில் இருக்கும் 130 கோடி பேர் முஸ்லிம்களை சேர்த்து சொல்லிக் கொள்கிறேன், யாருக்குமே பிரச்சனை இல்லையா, நீ ஏன் கத்திட்டு இருக்க இங்க? அதற்கு இப்பதான் பூனை வெளியே வந்து சொல்லுது, வெளியே வந்து சொல்லுது, நாங்க போராடுறது இங்க இருக்கிறவங்களுக்கு இல்ல, வெளியே இருந்து உள்ள வர்றவனுக்கு. யாரும் 3 கோடி பேர் வந்திருக்கான். ஏடா வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு சொல்றதுக்கு, தெரியாமல் கேட்கிறேன். இது வந்து இப்பவும் சொல்றேன், டெல்லியில் நடந்தது போராட்டம், உங்க உணர்வுகளை நம்ம வந்து பாராட்டணும்னு நினைக்கும் போது, இந்துக்கள் கோவில்களை ஏண்டா அடிக்கிறீங்க, அடிச்சீங்க எதுக்குடா, இந்து கோவில் உள்ள பூந்து அடிக்கிறீங்க? அப்ப அர்த்தம் என்னன்னா, இந்துக்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம். நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், ராதா ரவிய சினிமாக்காரனை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டு நம்ம இருப்பவர்கள் அல்ல. நான் ஒரு கடைசி தொண்டனாக சொல்லிக் கொள்கிறேன், ஒரே முறைதான் பிறக்கிறோம், ஒரே முறைதான் சாகிறோம், எப்படி இறக்கிறோம் என்பதுதான் முறை. எனக்கு ஆச்சரியமே இருக்கு, இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டிருக்கும் காவல்துறை சகோதரர்களை வணங்கி கேட்டுக் கொள்வதெல்லாம், எங்களை எவ்வளவு கட்டுப்பாடா வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி தானே அடுத்தவனையும் வச்சிருக்கணும் கட்டுப்பாடா. என்ன பயப்படுறீங்க, எல்லாருமே ஒரே வழியில பிறந்தவன் தான், எல்லாரும் 10 மாசம் தான், நீ எதுக்கு இப்படி பயப்படணும்? நான் தயவுசெய்து சொல்றேன், நீ வேறு நான் வேறு அல்ல, யாராக இருந்தாலும் சரி, இடம் போராட்டத்துக்கு, ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அத்தனை மதத்தினரும் வந்தார்களே, இந்த போராட்டத்துக்கு ஏண்டா 2 பேர் வரல, ஏன் கிறிஸ்துவ வரல, ஏன் இந்து வரல, கலந்து கொள்ள மாட்டார்கள்? ஏன்னா இந்தியா தேவை அவர்களுக்கு. அதனால் சொல்லிக் கொள்கிறேன், பாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன், பத்திரிகையாளர் அன்பர்களை கேட்டுக்கிறேன், இதுல எதையாவது ஒண்ணு போட்டு குற்றம் இல்லை ஈட்டம் அங்க பாருங்க, இன்னும் சார சாரியா வந்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா வழியிலும் வராங்க, ஆச்சரியமாக இருக்கிறது. சரிமா பேசும், என் பேர் தான் போட்டிருக்காங்க, நான் வந்து பேசுறேன் கேட்டுக்கிறேன். நான் எதற்காக சொல்றேன்னா, தயவுசெய்து இந்த உணர்வுகளை அத்தனை கட்சிக்காரர்களும் சேர்ந்து, ஏன்னா இந்தியர்களாக இருந்தால் இதில் வந்து கலந்து கொள்ள வேண்டும், நீ உண்மையான இந்தியனாக இருந்தால் இதில் கலந்து கொள்ள வேண்டும். அதற்காக சொல்றேன், சகோதரர் திருமாவளவனுக்கு சொல்லிக் கொள்கிறேன், அவர் எந்த பக்கங்களாலும் இருக்கட்டும், நல்ல நல்ல அருமையான பேச்சாளர். உனக்கு பிச்சை போட்டேன்னு சொல்றான் திமுக இருந்து, உனக்கு பிச்சை போட்டேன்னு சொன்னான், பிச்சை வாங்கும் இயக்கமாக இருந்தால் அங்கேயே இரு. நல்ல இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் இங்கே வர வேண்டும். அதுக்காக சொல்றேன், இன்னும் வந்து இதே மாதிரி இடம் கொடுத்துட்டு இருந்தோம்னா, இப்பவே 3 கோடி பேர் உள்ள வந்தோம், இவங்க எல்லாம் வழி அனுப்பித்தான் தீர வேண்டும்.
சிஏல தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீம்க்கு ஏதோ தகராறா நான் கேட்கறேன், ஏண்டா ஏஞ்சு போறேன்னு. எதிர்கட்சிக்காரன் ஏஞ்சு போறேன் என் தலைவர், எதுக்கு? ஏன்னா அவன் சிஏ படிச்சு வந்தாள், சிஏ படிச்சிருந்தா நியாயம். சும்மா பத்தொன்பதுவா எதை பேர் இப்படித்தான் சொல்றது, சிஏ பார்த்தா நான் புரட்டி பார்த்தேன்னு சொல்றது. அதே போல நம்ம நிதியமைச்சர் அவர்கள் போடுற பட்ஜெட்டை உடனே ஒரு உப்பு சப்பு இல்லைன்னு பட்ஜெட்டையே நச்சு பார்க்கிற, பட்ஜெட்டை படிச்சு பார்க்க வேண்டும். அதுக்காக சொல்றேன், தயவுசெய்து சொல்றேன், இந்த பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இந்த போராட்டம், இதை வந்து நம்மளும் வந்து இந்தியர்களாக இருக்க உணர்வு இருக்கிறது என்பதை காண்பிக்கும் போராட்டம். அதுக்காக சொல்றேன், இன்னைக்கு நீங்க வெள்ளிக்கிழமை வச்சது நல்ல விஷயம், ஏன்னா தெரியணும் அத்தனை பேருக்கும். வெள்ளிக்கிழமை உனக்கு மட்டும் முக்கியமான நாள் அல்ல, எனக்கும் மாரியம்மன்களுக்கும் முக்கியமான நாள் தான். அதெல்லாம் சொல்றேன், நம்ம எந்த வீட்டையும் சமைத்தவர்கள் அல்ல. என்ன உன்ன ராஜாரியா சொல்றான், ராஜாரிய வந்து கண்ட துண்டமா வெட்டுவேன்னு மாட்டோம். யாரை போட்டு ஊட்டி வெட்டுற அவன் பேசுறான், ராஜாரவி கண்ட துண்டமா வெட்டணும். முதல்ல ஒவ்வொரு நாளும் சொல்றேன்,
ஐயா மோடி ஐயாவும் அமித்ஷா அவர்களும் யாரா இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே 200 கருணாநிதி 200 ஜெயலலிதா அம்மா 300 எம்ஜிஆர் அவ்வளவு சீக்கிரம் ஓய மாட்டாங்க. நீ என்ன சட்டம் வந்துருச்சு அதான் ரஜினி சார் வேற சட்டம் வந்துருச்சா ரஜினிகாந்த் சொன்னது நீங்க சட்டம் வந்துருச்சா புரியும் துடிக்கிற நீ தேர்தலில் தானே மாத்தி ஓட்டு போடணும்னு போடுற போடு போ உன் மாநிலத்தை ஓட்டு எனக்கு தேவையில்லை போடுற வெளியே எனக்கு முன்னாடி பேசின சகோதரி வந்து முஸ்லீம் இனத்தை சேர்ந்தவர் தான். ஏன் அவங்களுக்கு ஒரு ரத்தம் நேரம் உனக்கும் வருது. நான் கேட்பது இப்போ முஸ்லீமை கேட்கல திமுக தலைவரை கேட்கிறேன். நீ எதுக்கு இருந்துக்கிட்டு நான் சிஏ உள்ளே வர விட மாட்டேன். ஏன் உள்ளே வர விட மாட்டேன் மற்றவனெல்லாம் உள்ளே விடுறதுக்கு சிஏ உள்ளே வரக்கூடாதா? சிஏ இருக்கிறவரை தான் நீ காப்பாற்றப்படுவாங்க. ஆனானப்பட்ட அமெரிக்க ஜனாதிபதியை வந்து பாராட்டிட்டு போட்டாண்டா ஐயா மோடி அவர்களே. அவங்களுக்கு அவங்களும் ஏண்டா ராக்கெட் விடுறாமல் அறிவு விடுங்க வேலை செய்து இன்னும் உருப்பிடாமல் இருக்கிறதுக்கு ஏண்டா தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க. தயவு செய்து சொல்றேன், இந்த தமிழ்நாடு காக்கப்பட வேண்டும் என்றால் ஐயா மோடி அவர்கள் கரத்தை வலுப்படுத்த வேண்டும். நம்முடைய கூட்டணியில் யாராக இருந்தாலும் அவர்களை வெற்றி பெற செய்வதை நம்முடைய கடமையாக எடுத்துக்கொண்டு தயவு செய்து உங்கள் பாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய உணர்வுகளை பாராட்டுகிறேன். மறுபிறவி என்று ஒன்றிருந்தால் உங்கள் பாதங்களாக பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்க இந்தியா வாழ்க ஐயா மோடி அவர்கள் என்று சொல்லி என்னை அழைத்தமைக்கு என் குடும்பத்தின் சார்பாக என் தந்தையார் நடிகர் எம்ஆர் ராதா அவர்களின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னை கூட கேட்டாங்க உங்கள் அப்பா இருந்தால் என்னங்க செய்வார்னு. எங்கள் அப்பா இருந்தால் என்ஆர்சி வந்திருக்காது. ஏன்னா கணக்கு எடுக்கிறது கஷ்டம். அதுக்காக சொல்றேன், என்ஆர்சி கணக்கு கேட்டா அவர் தமிழ்நாடு முறை சுற்றி கட்டிடுவார். நான் அவர் கணக்கு எடுத்தவன் செத்தேன். அது மாதிரி இங்கே ஒரு குடும்பம் இருக்கு, அதை நான் இல்லைன்னு சொல்லலாம். நாடுகள் முஸ்லீம் நாடுகளை பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம். வெளியே இருந்து எவனும் உள்ளே வரக்கூடாதுன்னு பேசுகிறோமே ஒழிய உள்ளே இருக்கிறவனை யாரையுமே நாங்கள் தொந்தரவு இல்லை. முதலமைச்சர் ஆகட்டும் எல்லாரும் சொல்கிறாங்க ஒரு ஆளுக்கு. இப்போ மோடி ஐயாவே சொல்லியிருக்காங்க அவங்க சைட்லேருந்து, டேய் நீ ஒரு ஆள் பாதிக்கப்பட்டதா சொல்லு உனக்கு 1 கோடி ரூபாய் தரேன்டான்னு சொல்கிறாங்க. இது ரோஷம் உள்ள இயக்கம்டா. அதுக்காக சொல்கிறேன் நீ அமைதியாக இருக்கிறவங்க நினைக்காத, உன் அளவுக்கு தான் இங்கேயும் எல்லாருமே. நீ நினச்சிக்காத நீ தான் பெரிய ஆளு, உடனே அதை பண்ணிக்கலாம் இதை பண்ணி. எல்லாருமே அதே மாதிரி தான் இங்கே இருக்கிறவங்க எவனுமே எழுத்தவாக இல்லைல்ல. தயவு செய்து இந்த சிஏ ஆதரிக்க வேண்டும். தூரமாக இருக்கிற ஆதரிக்கலாமா வேணாமா என்ன பேச வந்தால் ராதா ரவி கேட்டுக்கொண்டு இருக்கும் திமுகவை சேர்ந்த செல்வனுக்கு சொல்கிறேன், போய் தூண்டி விடணும்னு நினைக்காத, தூண்டி விடணும்னு நினைக்காத. தூண்டி விட்டு இந்தியாவை கூர் போட நினைக்காத. இந்தியா ஒரே நாடு ஒரே தலைமை ஐயா மோடி அவர்கள் தான், அதை மாற்றமே கிடையாது. நாங்கள் தமிழ்நாட்டில் நடக்க போகும் தேர்தலில் பிஜேபிக்கு எதிர்ப்பாக வாக்களித்து நாங்கள் தோற்கடிக்க வைப்போம் தேர்த்து. நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி, 25 வருஷத்துக்கு அங்க பிஜேபி தான் டெல்லியில. நீ அழிஞ்சு போன நினைச்சா எப்படி எல்லாம் போடு போட்ட அவனை கசக்கி விடுவான். ஞாபகம் வச்சுக்க, பிடிச்சு கசக்கிடுவான் தெரிஞ்சு வச்சுக்க. அதனால சொல்றேன் தயவுசெய்து என் பாஷை புரிந்தவர்களுக்காக சொல்லிக்கொள்கிறேன். புரியாத மேதாவிகளுக்கு நான் சொல்லவில்லை, என் பாஷை புரிஞ்சவர்களுக்கு சொல்றேன். இளைஞர்களே, படித்தவர்களே, பண்பாளர்களே, வியாபார பெருங்குடி மக்களே, அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி. இப்போ ஒன்றும் இல்லை, கரோனான்னு ஒரு வியாதி வந்தது சைனாலேருந்து வருதுன்னு சொல்கிறான். அதுக்கு யாரா தடுக்கிறதுன்னா
மத்திய அரசாங்கம் தண்டா தடுக்கல, அதை தடுக்கிறாங்களா இல்லையா? நீ இப்ப வந்து மத்திய அரசாங்கம் வேணாம் சொல்லி பாடுற, உன் தமிழ்நாடு இருக்கிறதுக்கு ஏற்கனவே கரோனா பிடிச்ச பயலுங்க சப்சிடி பணம் கொடுக்கிற ஒரே நாடு இந்தியா மட்டும் தானே, எந்த நாடும் கிடையாது. நினைச்சா ஒருத்தர் பேசுறாரு, நாங்கள் இந்த இந்தியாவை முஸ்லிம் நாடாக மாற்றுவோம். அப்படியே போடி வேலை பண்ணி அதெல்லாம் உங்களை மாதிரி நாங்கள் தான் பற்றிட்டு இருக்கிறோம் சும்மா, அதெல்லாம் வந்து அப்படிலாம் அவங்க பேசக்கூடாது. இந்த ஊரில் இருந்துகிட்டே இப்படி பேசக்கூடாது, அதுக்கெல்லாம் வழி விடுறாங்க. நீ நினைக்கிற நீ வேணாலும் பாரு, இன்னும் காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது, தேர்தலுக்கு காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த பிஜேபி தமிழ்நாட்டில் காலை வைக்கும். 2 சொல்லி நாங்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல, பயந்தவர்கள் அல்ல. இந்த சிஏவை ஆதரிப்போம், என்ஆர்சியை ஆதரிப்போம் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.